இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாவது நிதியமைச்சரை நியமிக்கும்படி அன்வரிடம் பரிந்துரை, கைரி தகவல். நிதியமைச்சர் பதவியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடர்ந்து வகித்து வரும் அதே வேளையில் இரண்டாவது நிதியமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை அவரிடம் தெரிவித்திருப்பதாக கைரி ஜமாலுடீன் கூறியுள்ளார். நான் சில ஆலோசனைகளை முன்மொழிந்துள்ளேன். அவர் தொடர்ந்து நிதியமைச்சராக இருந்தாலும் குறைந்தது இரண்டாவது நிதியமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என கைரி தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீ அன்வர் மற்றும் ஆம்னோவின் உதவி தலைவரும் முன்னாள் இரண்டாவது நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானியுடன் கடந்த மாதம் தாம் நடத்திய சந்திப்பு குறித்து கைரி விவரித்தார். இதற்கு முன் நிதியமைச்சர்களாக இருந்த முன்னாள் பிரதமர்கள் இரண்டாவது நிதியமைச்சர் ஒருவரை நியமித்திருந்ததையும் அவர் குறிப்பிட்டார். நிதியமைச்சரின் தினசரி பணிகள் அதிக சுமையாக ஒன்றாக இருப்பதால் சில விவகாரங்களை நிதியமைச்சர் மட்டுமே கையாள வேண்டி இருப்பதால் இரண்டாவது நிதியமைச்சர் நியமிப்பது அவசியம் என கைரி வலியுறுத்தினார். இனி புக்கிஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கை பள்ளிகள் இலவசமாக பயன்படுத்தலாம். அண்ணாயோ தேசிய கார்பந்து குழு, ஹரிமா மலாயா குழுவின் சொந்த அரங்கமாகவும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கான பிரபல இடமாகவும் திகழும் புக்கிஜாலில் விளையாட்டு அரங்கம் இனி அக்டோபர் மாதம் முதல் பள்ளிகளுக்கு விளையாட்டு தினத்தை ஏற்பாடு செய்ய இலவசமாக வழங்கப்பட உள்ளது. கோலாலம்பூர் விளையாட்டு மன்றத்தின் 25வது நிறைவு தினத்தை முன்னிட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தங்களது தேசிய விளையாட்டு தினத்திற்கு புக்கிஜாலில் விளையாட்டு அரங்கத்தை பள்ளிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மலேசிய விளையாட்டு அரங்கம் கழகம் அமைத்துள்ளதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மலேசிய விளையாட்டு அரங்கின் வசதிகளை பள்ளிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஜூலை 17 இணக்கம் காணப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு பள்ளிகள் அடிப்படை மையமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்திலும் இதன் வழி இளம் விளையாட்டாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்றும் ஹன்னாயோ கூறினார். சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அனுமதியின்றி ட்ரோன் பயன்படுத்த தடை கூறுகிறது சிஏஏஎம். ஸ்லாங்கூர், பினாங்கு, கெடா, கிளந்தான், தெரங்கானு ஆகிய மாநில தேர்தலின் போது மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதிகளில் அனுமதியின்றி ட்ரோன் ஆளில்லா விமானங்களை பறக்கவிட வேண்டாம் என சிஏஏஎம் மலேசிய பொது வான் போக்குவரத்து துறை பொதுமக்களுக்கு நினைவுறுத்துகிறது. சட்டமன்ற தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யவும் வேண்டத்தகாத சம்பவங்களை தவிர்க்கவும் ட்ரோன் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக முகநூல் பகிர்வு ஒன்றின் வாயிலாக மலேசிய பொது வான் போக்குவரத்து துறை தெரிவித்தது. குறிப்பாக இம்மாதம் 29 வேட்புமனு தாக்கலின் போது ஆகஸ்ட் 8 முன்கூட்டியே வாக்களிப்பின் போதும் ஆகஸ்ட் 12 வாக்களிப்பு தினத்தன்றும் அந்த தடை முழுமையாக அமலில் இருக்கும். அதே சமயம் 14 தேர்தல் பரப்புரை காலத்திலும் அனுமதியின்றி ட்ரோன் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அனுமதியின்றி ட்ரோன் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கோ அல்லது பொது சொத்துக்களுக்கோ சேதத்தை விளைவித்தது கண்டறியப்பட்டால் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மலேசிய பொது வான் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. மித்ரா ஏற்பாட்டில் சிறப்பு பயிற்சி திட்டங்கள், ஆர்வம் உள்ளோர் ஆகஸ்ட் 30 விண்ணப்பிக்கலாம். பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா இவ்வாண்டுக்கான பொருளாதார மற்றும் தொழில்முனை பயிற்சிகளை ஏற்று நடத்துகிறது. B40 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களையும் M40 நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களையும் சேர்ந்த இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டங்களுக்காக விண்ணப்பம் செய்யலாம். குறிப்பாக DOD ட்ரோன் செயல்பாடுகள் மற்றும் தரவு சேவை திட்டம், EAAP எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் மேம்பாடு திட்டம், LAMT உரிமம் பெற்ற விமான பாரம்பரிப்பு தொழில்நுட்ப திட்டம் ஆகியவற்றுக்கான அவர்கள் விண்ணப்பிக்கலாம். முதலில் விண்ணப்பிக்கும் 150 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும். ஆர்வம் உள்ளவர்கள் மித்ரா அகப்பக்கத்தில் காணப்படும் இணைப்பு வாயிலாக ஆகஸ்ட் 30 விண்ணப்பங்களை சமர்ப்பித்து விட வேண்டும். 59 ஆடவர் சத்யா பங்சா லாக்அப்பில் மரணம். சத்யா பங்சா போலீஸ் நிலையத்தின் லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 59 ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். அந்த ஆடவர் சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்நோக்கியதாக அந்த தடுப்பு காவலில் இருந்த மற்றொரு நபர் தெரிவித்ததாக புக்கிட் அமான் நன்னெறி மற்றும் கண்காணிப்பு பிரிவின் இயக்குநர் அஸ்ரி அகமது தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அந்த நபர் கொண்டு செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அந்த ஆடவரின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மரணமடைந்ததை உறுதிப்படுத்தினர் என அஸ்ரி முகமது வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பெங்காங்கிற்கு அருகே கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியில் பாதாள குழி ஏற்பட்டுள்ளது. பெங்காங்கிற்கு அருகே கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையின் ஒரு பகுதியில் பாதாள குழி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த சாலை அனைத்து வகையான வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. சாலையை பயன்படுத்தும் அனைவரும், குறிப்பாக குவாந்தானில் இருந்து கோலாலம்பூர் செல்லும் அனைத்து வாகனங்களும் பெனூஸ் தொழில் மைய பகுதிக்கு அருகே கிழக்கு பெங்காங் வெளியேறும் இடத்திலிருந்து வெளியேறி பெங்காங் டோல் சாவடிக்கு அருகே பெங்காங் வெஸ்ட் பயணத்தை தொடர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கோலாலம்பூரில் இருந்து குவாந்தானை நோக்கி செல்லும் வாகன ஓட்டுநர்கள் பெங்காங் வெஸ்ட் வழியாக வெளியேறி பெங்காங் ஈஸ்ட் பகுதியில் நுழைந்து தங்களது பயணத்தை தொடரும்படி KLK மற்றும் கிழக்கு கரை துரித நெடுஞ்சாலை நிறுவனமான அனி பிரஹத் கேட்டுக் கொண்டுள்ளது. சட்டம் மீண்டும் தேவை, IGP தான்ஸ்ரீ ரஷருடன் வலியுறுத்து. திட்டமிட்ட குற்ற செயல்களை துடைத்துடைப்பதற்கும் 1959 போகா குற்ற தடுப்பு சட்டம் அரச மலேசிய போலீஸ் படைக்கு தேவைப்படுகிறது. நாட்டில் அதிகரித்து வரும் சூதாட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு போகா சட்டம் தேவை என போலீஸ் படை தலைவரான IGP தான்ஸ்ரீ ரஷருடன் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். அதோடு சில குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு போகா சட்டம் தேவை என மலாய் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் ரசருடன் வலியுறுத்தியுள்ளார். விவசாய நிலத்தை காலி செய்ய சொல்வதா, பேரா அரசு தலையிட வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சர். விவசாய நிலத்திலிருந்து வெளியேறும்படி நோட்டீஸ் விடுக்கப்பட்டதால் இந்த விவகாரத்தில் பேரா மாநில அரசாங்கம் தலையிட உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோலாலம்பூரில் உள்ள வழக்கறிஞர் நிறுவனத்தின் நோட்டீஸ்களை ஜூன் 27 தாங்கள் பெற்றுள்ளதாக விவசாயிகளில் ஒருவரான ஆர்டினேஸ் தெரிவித்தார். 1980 முதல் நாங்கள் விவசாயம் செய்து வரும் நிலம் மற்றொருவருக்கு சொந்தமானது என்பதால் அதில் அத்துமீறி நுழைந்ததாக இப்போது கூறப்பட்டதால் பெருத்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தினேஷ் கூறினார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் மாநில அரசாங்கம் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேரா மந்திரி பசார் அலுவலகத்தில் மகஜர் சமர்ப்பித்தனர். 3rd தலைமுறையாக விவசாயம் செய்து வரும் தங்களை இதனால் வரை செய்து வரும் விவசாய நிலத்தை காலி செய்யும்படி கோரிக்கை விடுத்தால் இப்போது நாங்கள் எங்கே போவோம் என 33 தினேஷ் கேள்வி எழுப்பினார். பலர் இந்த விவசாய நிலத்தில் கால்நடைகளையும் வளர்த்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நில விவகாரத்திற்கு மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது தலையிட வேண்டும் என மற்றொரு குடியானவரான 48 எம் நந்தகுமார் கேட்டுக்கொண்டார். மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்குவேன், கோத்தா செம்முனை வேட்பாளர் பிரகாஷ் உறுதி. விரைவில் நடைபெறவிருக்கும் மாநில தேர்தலில் வெற்றி பெற்றால் கோத்தா கெம்முனை பகுதியில் இளைஞர்களின் மேம்பாட்டிற்கும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தாம் முன்னுரிமை அளிக்கவிருப்பதாக அத்தொகுதிக்கான பகத்தான் ஹரப்பான் கூட்டணியின் வேட்பாளரான DAP கட்சியின் பிரகாஷ் சாம்புநாதன் கூறினார். இது தவிர அத்தொகுதி மக்கள் எதிர்நோக்கி வரும் அடிப்படை பிரச்சனைகள் தீர்வு காணும் வேளையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அமல்படுத்தி உள்ள பல்வேறு உதவி திட்டங்களை B40 தரப்பினர், குறிப்பாக இந்தியர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதை தாம் உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புகித் கெமுனிங்கில் மலேசிய மறுசுழற்சி பொருள் சங்கத்தின் தலைவரும் மலேசிய செம்பரை சங்கத்தின் கிளான் மாவட்ட பிரிவு தலைவருமான டத்தோ ஜோ சரவணனுடன் நடத்திய சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். இளைஞர்கள் வர்த்தக துறையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் வர்த்தகம் மற்றும் இலக்கவியல் முறையில் சம்பந்தப்படுத்துவது தொடர்பான பயிற்சிகளையும் அவர்களுக்கு வழங்குவதற்காக திட்டங்களையும் கொண்டிருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். மேலும் SPM மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக உயர்கல்வி கூடங்களின் ஒத்துழைப்புடன் இணைய வழி கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தி அவர்கள் சான்றிதழ் அல்லது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு கிட்டும் என்றார் அவர். இது தவிர ஆலயங்கள் எதிர்நோக்கும் நில பிரச்சனைகள், தமிழ் பள்ளி மேம்பாடு, சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பிரச்சனைகளையும் உரிய முறையில் கவனித்து தக்க தீவிரமே ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
ஜோஸ்லின் சியா குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கப்படுகிறார் தந்தை அறிவிப்பு. சிங்கப்பூரை பூர்வீகமாக கொண்ட நகைச்சுவை நடிகை ஜோஸ்லின் சியா ஏற்படுத்தி வரும் சர்ச்சைகளை தாங்க முடியாததால் அவரை குடும்பத்தை விட்டு தள்ளி வைப்பதாக அவரது தந்தை அறிவித்துள்ளார். ஜோஸ்லினின் தந்தையான ஆண்டோனி சியாவை லியாங் தாமும் தமது மனைவி ஷெர்லியும் இறக்கும் வரை ஜோஸ்லினை தங்கள் பிள்ளையாக அங்கீகரிக்க போவதில்லை என ஒரு ட்விட்டர் பதிவு வாயிலாக தெரிவித்துள்ளார். சமுதாயத்திற்கு ஏற்ற சிறந்த மனிதராக ஜோஸ்லினை வளர்க்க நான் தவறிவிட்டேன் என்பதையே அவரது செயல்கள் காட்டுவதாக ஆண்டோனிசியா குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை செப்பாங்கில் இசை நிகழ்ச்சியை நடத்திய போது தி 1975 இசைக்குழுவினர் ஏற்படுத்தியிருந்த சர்ச்சையை சுட்டிக்காட்டி மலேசியாவை எண்ணி நகையாடிய ஜோஸ்லின் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அந்த இசைக்குழுவினரை கைது செய்ய மலேசியா ஏன் இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாடவில்லை எனவும் தம்மை போல் மலேசியாவால் தடை செய்யப்பட்டவர்கள் பட்டியலுக்கு தி 1975 இசைக்குழுவை சேர்ந்த மேத்தி ஹேலி வரவேற்பதாக தமது ட்விட்டர் பதிவில் ஜோஸ்லின் கேலியாக குறிப்பிட்டுள்ளது பெரும் கண்டனத்தை பெற்றுள்ளது. எம்ஐசிசி தொடர்பு கொள்ள வேண்டும் சரவணன் கேள்வி. கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான ரதோ ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது தொடர்பில் தம்மை எம்ஐசிசி அழைத்துள்ளது என கூறப்படுவது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என டத்துஸ்ரீயும் சரவணன் கூறியிருக்கிறார். தம்மையும் அந்த டத்தோவையும் தொடர்பு படுத்தி சமூக வலைதளத்தில் வெளியான புகைப்படங்கள் தொடர்பில் சில தரப்பு திடீர் அக்கறை செலுத்துவதற்கு காரணம் ஏன் என்ற குழப்பத்திற்கு தாம் உள்ளாகியதாக மைக்காவின் துணைத் தலைவருமான சரவணன் தெரிவித்துள்ளார். என்னிடம் எதற்காக எம்ஐசிசி தொடர்பு கொள்ள வேண்டும், என்னிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பதற்காக எம்ஐசிசி என்னிடம் தொடர்பு கொள்ளுமா என சரவணன் வினவினார். எம்ஐசிசி உங்களை தொடர்பு கொண்டதா என்று வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது சரவணன் இதனை தெரிவித்தார். தாம் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றும் போது மற்றவர்களைப் போல் எந்த ஒரு வர்த்தகருடனும் புகைப்படம் எடுத்துக் கொள்வது ஒரு குற்றம் அல்ல என அவர் விவரித்தார். இந்தியாவிலிருந்து கலைஞர்களை இங்கு கொண்டு வரும் மற்றும் திரைப்படங்களை விநியோகிக்கும் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள இரண்டு வர்த்தகர்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒரு முன்னாள் அமைச்சரை தொடர்பு கொள்வதற்கு எம்ஐசிசி விரும்புவதாக இதற்கு முன் ஊடக தகவல்கள் வெளியாகின. தாபா ஆர்என்ஆர் நெடுஞ்சாலை ஓய்வு பகுதியில் பளபளக்கும் கழிவறைகள், இந்திய பெண் துப்புரவு பணியாளருக்கு குவியும் பாராட்டு. மலேசியாவில் உள்ள பொது கழிவறைகள் குறிப்பாக எண்ணெய் நிலையங்களில் இருக்கும் கழிவறைகள் முழுமையாக பராமரிக்கப்படாததால் தூய்மையை பொறுத்தவரை எதிர்மறையான கருத்துக்களை நிலவுகின்றன. எனினும் அந்த கண்ணோட்டத்தை பொய்யாக்கியுள்ளார் பேராக் தாபா ஆர்என்ஆர் நெடுஞ்சாலையில் ஓய்வெடுக்கும் பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் பணிபுரியும் பெண் துப்புரவு பணியாளர் ஒருவர். வேலையை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும் அப்பெண் குறித்து மிஸ் ஆர்னி என்பவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளதை தொடர்ந்து அது வைரலாகியுள்ளது. தாபா ஆர்என்ஆர் நெடுஞ்சாலை ஓய்வு பகுதியில் ஓய்வெடுப்பதற்காக தனது வாகனத்தை நிறுத்திய ஆர்னி தொழுகைக்கு முன்னதாக கழிவறையை பயன்படுத்த சென்றுள்ளார். அங்கு தாம் கண்ட காட்சி தம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாகவும் ஆர்னி பதிவிட்டுள்ளார். கழிவறை கண்ணாடியை போல் சுத்தமாக இருந்ததோடு அங்கு மிகவும் சுறுசுறுப்பாக துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தொழிலாளர் தம்மிடம் மிகுந்த கனிவோடு நடந்து கொண்டதாகவும் ஆர்னி குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக அவரை பாராட்டிய ஆர்னி அவரது சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் கருத்து தெரிவிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். எனினும் கருத்து தெரிவிக்கும் வசதி எதுவும் அங்கு ஏற்படுத்தி தரவில்லை என்பதால் தற்சமயம் குத்தகை அடிப்படையில் வேலை செய்யும் தாம் நிரந்தர பணியாளராக வேலையில் அமர தனது முயற்சிகளை வைரலாக்குமாறு அப்பெண் கேட்டுக்கொண்டதாக ஆர்னி பதிவிட்டுள்ளார். அதனால் அப்பெண்ணின் சேவையையும் அர்ப்பணிப்பையும் வைரலாக்க இணைய பயனர்கள் உதவ வேண்டும் என ஆர்னி தமது பதிவின் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். நிலம் உள்வாங்கியதே கன்சல் கார் மீது கொள்கலன் விழ காரணம். கடந்த செவ்வாய்க்கிழமை தாமன் செந்தோசா ஜாலான் டத்தோ யூசுப் ஷாபுடின் சாலையில் கன்சில் கார் மீது கொள்கலன் விழுந்த சம்பவத்துக்கு நிலம் உள்வாங்கியதே காரணம். மாலை மணி 5:09 வாக்கில் அச்சம்பவம் தொடர்பில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சாகுன் போங் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் சாலையோரத்தில் பொருட்களை இறக்குவதற்காக அந்த கொள்கலன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் உணவு வாங்குவதற்காக அந்த கொள்கலனுக்கு அருகில் கன்சில் காரோட்டி காரை நிறுத்தியுள்ளார். எனினும் கொள்கலன் சற்று சாய்ந்திருப்பதை கண்டால் கார் வேறு இடத்திற்கு நகர்த்த காரோட்டி உட்பட்ட போது அந்த கொள்கலன் திடீரென கார் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது.
எனினும் காரில் ஏறுவதற்கு முன்னரே காரோட்டி மீது கொள்கலன் விழுந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை பின்னர் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். நிலம் உள்வாங்கியதே கொள்கலன் நிலைத்தன்மை இழந்து கவிழ்ந்ததற்கான காரணம் என சாகுன் போங் தெரிவித்தார். இதனால் இதனை ஒரு திடீர் மரண சம்பவமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது.